ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிஆர், கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர் அண்டு டிஜே இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்க ப்ரோவைட் வரதான் பத்து தலை அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஜனவரி 18ஆம் தேதி சாயங்காலம் 6:30 வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் கூட ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் கூடவும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து ஒரு ஷேரில் வந்து திரும்பி உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு லுக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டான் கேரக்டர் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எஸ்டிஆர் அவர்களை நோக்கி நிறைய பேர் ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், டிஜே அண்டு கலையரசன் இவங்கெல்லாம் வந்து நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் இது ஊர்லேருந்து கிளம்பி வராங்க அப்படிங்கிறத வந்து அந்த மேப் மேலே வந்து தெரியுது. அந்த ஒரு மேப் இருக்கும், இந்தியன் தமிழ்நாடு மேப் இருக்கும், அந்த தமிழ்நாடு மேப் மேலே தான் வந்து அவங்க எல்லாமே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. எஸ்டிஆர் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து இருக்கிற மாதிரி அப்படியும் ஒரு ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அது கூட எக்ஸைட்டிங் அப்டேட் என்னென்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. ஏன் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக பி சத்யராஜ், நாசர் இவங்களாம் சேர்ந்து நடிக்க ரிலீஸ் ஆகிருக்கிறதான் கபடதாரி அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து ஜனவரி 28ஆம் தேதி தைப்பூசம் அன்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபுல் ஆடியோ வந்து 18ஆம் தேதி வந்து ஜனவரி 18ஆம் தேதி வந்து ஃபுல் ஆடியோவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அதுலேருந்து ஹயாக்கி பேபி அப்படிங்கிற ஒரு ஃபுல் சாங்கோட வீடியோ சாங் வந்து இன்றைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விஷ்ணு விஷால், கருணாகரன், மியா ஜாஜ் இவங்களாம் சேர்ந்து நடித்து பிளாக் பஸ்டர் ஆன படம் தான் இன்று நேற்று நாளை அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ரவிக்குமார் அவர்கள் தான். இந்த இப்போ ரவிக்குமார் அவர்கள் வந்து அயலான் படத்தோட ஷூட்டில் வந்து இப்போ இருக்கிறதுனால லாஸ்ட் ஷெடியூல் வந்து இப்போ வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இன்று நேற்று நாளை 2 வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல, பூஜை மட்டும் போட்டிருக்காங்க. இன்று நேற்று நாளை 2 வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேஷ் அண்ட் கிரியோட ஒரு பூஜை மட்டும் போட்டிருக்காங்க. அந்த பூஜா ஸ்டில்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக சந்தானம் நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறது தான் பாரதி ஜெயராஜ் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து 18ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் வந்து இப்போ யூடியூப் சேனலில் திங் மியூசிக் யூடியூப் சேனல் இப்போ வந்து அவைலபிளாக இருக்கு. அடுத்ததாக ஹரி ஜெயராஜ் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளான புளிப் மாங்கா புளிப் அப்படிங்கிற ஒரு வீடியோ சாங் வந்து வந்து இன்னைக்கு 11:00 வந்து அந்த செகண்ட் சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஏ சந்தானத்தோட பிறந்தநாள் முன்னிட்டு அவர் அடுத்ததான் நடிச்சிருக்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் இப்போ வந்து பார்த்துட்டுருக்கீங்க. அந்த படத்தோட டைட்டில் என்னன்னா சபாபதி அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட டைட்டில். இந்த படத்துக்கு வந்து சாம் சிஎஸ் அவர்கள் தான் மியூசிக்கல் போட்டிருக்காரு. இந்த படம் வந்து April 2021 வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் ராகவா லாரன்ஸ் நடிக்க இப்போ உருவாயிட்டிருக்கிறது தான் ருத்ரன் அப்படிங்கிற படம். இவங்களுக்கு வந்து பேராக வந்து பிரியா பவானி சங்கர் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஷூட் ஸ்பாட் ஸ்டில்ஸ் பூஜா ஸ்டில்ஸ் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக விஷ்ணு விஷால், ரேபா மோனிகா ஜான் அண்டு ரைசா வில்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்க ப்ரோவாயிட்டு வர்றது தான் எஃப்ஐஆர் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒரு பிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிக் தான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எஃப்ஐஆரோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் இயக்க சூர்யாவோட 40th படம் வந்து உருவாயிட்டு வருது அப்படின்னு வந்து தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயின் கேஸ்டாக வந்து யார் போடுறாங்கன்னா பிரியங்கா அருள் மோகன், ஆல்ரெடி இந்த கேங் லீடர், டாக்டர் இந்த படம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக போட வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஃபீமேல் லீடில் வந்து போட பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து கூடிய சீக்கிரத்தில் சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து வரும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்ததாக ஜீவா, அருள்நிதி, மஞ்சுமா மோகன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்க ப்ரொவைட் இருக்கிறதா தான் களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து ஜனவரி 28ஆம் தேதி தைப்பூசம் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 28ஆம் தேதி வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒன்று கபடதாரி அண்டு இன்னொன்று வந்து களத்தில் சந்திப்போம். இந்த ரெண்டு படமும் வந்து தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்ததாக களத்தில் சந்திப்போம் படத்திலிருந்து ஏன் மறைகிறாய் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ராம்சரண், ஜூனியர் என்டிஆர், அலியா பட் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்க இப்போ உருவாயிட்டு இருக்கிறது தான் RRR அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ் எஸ் ராஜமௌழி அவர்கள் தான். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ நடந்துட்டுருக்குது. அதுவும் இது கிளைமேக்ஸ் ஷூட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த ஷூட் வந்து இப்போ எண்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தனுஷ், மாளவிகா மோகனன்,
சமுத்திரகனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இப்போ உருவாகிட்டு இருக்கிறது தான் D43 அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஹைதராபாத்தில் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு நியூ கேஸ்டாக ஒருத்தர் வந்து ஆட் ஆகியிருக்காங்க, யாருன்னா கிருஷ்ணகுமார் அவர்கள் தான். இவர் ஆல்ரெடி சூரிய போட்டுற படத்தில் வந்து சைத்தன்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சூர்யாவோட ஃப்ரெண்ட் ரோல் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து இப்போ D43லேயும் வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆன்போர்டு போஸ்டரில் தான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்ததாக சத்யஜோதி ஃபிலிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஹிப்ஹாப் தமிழா அண்ட் காஷ்மீரா நடிக்கை ப்ரோவாய்ட்டு வரதான் அன்பறிவு அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சுனைனா, யோகி பாபு, கருணாகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்க புருவாயிட்டு இருக்கிறது தான் ட்ரிப் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி மதியானம் 11 மணி சொல்லியிருக்காங்க. என்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னா February 5 வந்து இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாக தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.